ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வித் அவுட் ஒர்க்கிங்கில் வெறும் ஒரே நாளில் இந்த ஒரு ஆப்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காம எந்த ஒர்க்குமே பார்க்காம ஏன் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது எப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள போய் சொல்லுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் லைவா இப்போ வித்ரால் பண்ணி போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வித்ரா அமௌண்ட் நான் வந்து பண்ண என் பண்ணிக்கிறேன் ட்ரேட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ஜஸ்ட் வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன் ரெண்டாயிரத்தி எழுநூறு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா வந்து பண்ண போகிறேன் வித்ரா வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டன் அப்படின்றது கொடுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வித்ரா ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள் வித்ரா ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு வித்ரா ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இங்கே வந்து பாருங்க ஸோ ஆல்ரெடி ஒரு ஐயாயிரூபா ரூபாய் பேமெண்ட் ரெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் இப்போ கரெக்டாக ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா கொடுத்துருக்கேன் டேட் அண்ட் டைம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் கட்டா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கரெக்டாக மதியானம் ஒரு மூணு ஐம்பத்தி ஆறு பிஎம்க்கு நான் பேமெண்ட் வந்து ரெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பேமெண்ட் வந்து பாக்கொஸ்ட்டு கொடுத்து பேமெண்ட் ரிசீவும் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான ப்ரூஃபாக நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதோட ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து லைவ் அண்ட் லைவ்வாக ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பாணா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றத உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆன ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ மை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து வித்ரா ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டுக்கா இந்த வித்ரா ரெக்கார்ட்ஸ் போய்க்கலாம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுநூறு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மதியானம் ஒரு மூணு ஐம்பத்தாறுக்கு நம்ம பேமெண்ட் வந்து ரெக்கெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன் இங்கே வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸோ கரெக்டாக டேட் அண்ட் டைம் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்க இந்த இடத்துல செக் பண்ணி பண்ணிக்கலாம் பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பக்காவாக பேமெண்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஸோ எல்லாருமே மஸ்ட் வந்து பண்ண இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து எப்படி வித்வுட் ஒர்க்கிங்கில் மணி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி எல்லாருமே நம்மளே டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விதமான ஒரு ஏனிங் அப்டேட் இருக்கட்டும் பேமெண்ட் ப்ரூஃப் ஆகட்டும் உங்களுக்கு இதில் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து வரும் ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிடும் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கப்பா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இதில் உள்ள வந்ததுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்ர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துச்சு அப்படின்னா ஓகே சப்போஸ் வராம இந்த மாதிரி சக்ஸஸ் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிபி இந்த மாதிரி வந்து வரும் ஸோ அப்போ அந்த ஓடிபி நீங்கள் வந்து பண்ணால் ஜஸ்ட் இங்கே க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி அங்கே என்ன ஷோ பண்ணாங்களோ அந்த ஓடிபி இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக் நேமு லாகின் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வராத பட்சத்தில் உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம் வராது அதாவது ஓடிபி வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதிலேயே வந்து ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா அகைன் லாகின் கேட்கும் என்ன மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க இந்த ட்ரேட் பாஸ்வேர்ட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ரா பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவீங்களா ஸோ அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க அப்புறம் எவ்ரி டைம் வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படின்னா இந்த ட்ரேட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றிலேருந்து ஆறுக்குள்ளே ஒன்றுலேருந்து எட்டுக்குள்ளே இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு செட் ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கொடுங்க ஓகே ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டேபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை ஸ்டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஸோ இதை பற்றி எதுவுமே நம்ம வந்து பண்ணால் பார்க்க போகிறது இல்லை பேச போகிறதுல நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜை பற்றி மட்டும் தான் ஏன் பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் வந்து கம்மி இதில் வந்து அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கம்மியான அமௌண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் எப்படி நம்ம வந்து பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக ஆக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணால் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆப்போட ரிவ்யூ எல்லாமே வந்து கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி பிளான்ஸ்லாம் போகிறது அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பேசிக்கான விஷயம்லாம் பார்த்தலாம் இப்போ இதில் ஃபஸ்ட் பேக்கேஜ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோன்றது சொன்னேன் ஸோ மற்ற பேக்கேஜ்லாம் ட்ரை கூடாதா ப்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் அமௌண்ட்டு ரொம்ப கம்மி ரிஸ்க்கும் கம்மி மற்றது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவேன்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து வெளியே வரதாக சேஃப் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ரூபாய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இன்கமாக வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் புள்ளி அறுபத்தெட்டு காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க

எடுத்துது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது அப்படின்றத பாருங்க உங்களுக்கு நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு போடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு போடுவீங்க ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்படின்றத நான் சொன்னேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் அப்படின்றது கொடுக்குறாங்க ஓகே ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் அதனால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பை பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்ஃபேரில் இந்த பேக்கேஜை பை பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டேபிளில் செகண்ட் பேக்கேஜ் பை பண்ணால் மட்டும்தான் இந்த வெல்ஃபேரில் இந்த செகண்ட் பேக்கேஜ் பை பண்ண முடியும் நான் ஸ்டார்டிங்கிலேயே சொல்லிட்டு செகண்ட் பேக்கேஜ் யாருமே ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் பேக்கேஜ் ட்ரை பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அமௌண்ட் வித்ரா பண்ணிட்டு வெளியே தான் ரொம்ப ரொம்ப சேஃபு ஸோ நான் வந்து அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ அமௌண்ட்டை எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது எப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இங்கே மை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வாங்க வெயிட் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறமா இங்கே டெபாசிட் அப்படின் இருக்கா இந்த டெபாசிட் வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா டூ டைம்ஸ் அந்த ரெண்டு பேக்கேஜ் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூத்தேழு ப்ளஸ் முன்னூற்றி தொண்ணூத்தேழு போடணும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் டூ டெபாசிட் அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டேட்டா பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு போகுது இப்போ நான் கூகுள் பேவை கிளிக் பண்ணி நான் வந்து பே பண்ண போகிறேன் பே பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஆகாது ஸோ அதனால் நம்ம அகைன் வந்து அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி டெபாசிட் சேனல் ஒன்று இருக்குல்ல இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் டூ அப்படின்றத கொடுத்து நம்ம அகைன் கொடுத்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்து அதாவது டெபாசிட் சேனல் த்ரீ அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதை க்ளிக் பண்ணியுமே போகல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த க்யூஆர் கோட் மூலியமாக எடுத்து நீங்கள் அப்படி வந்து பே பண்ணி பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் எராக இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் வந்து ஆக மாட்டேங்குது ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அப்டேட் வந்து பண்ணுறேன் ஸோ எல்லாருமே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் யார்டையுமே அமௌண்ட் வாங்கி பண்ணுறது சேவிங்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறது அப்படின்ற வேலையே வேணாம் இல்லை அமௌண்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் இருக்குது அந்த ஆப் பார்த்திருப்போம் எல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் இதில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் உங்களுக்கு இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரொம்ப கம்மியான ரிஸ்க்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தான் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இன்வெஸ்ட் அப்படின்றது வாங்க வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிடும் அதே மாதிரி இந்த வெல்ஃபேரில் க்ளிக் பண்ணி இன்வெஸ்ட் அப்படின்றது கொடுத்து இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிடும் ஸோ இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ வித்ரா பண்ணுறதுக்கு பேங்க் டீல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் ஸோ நேமு அது இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வித்ரா அப்படின்ட்டு இருக்கா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வித்ரா வந்து காமிச்சிருப்பேன் அதை சொல்ல வேண்டிய சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் வித்ரா கொடுத்து நீங்கள் நார்மலாக அந்த பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அளவுதான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சோம்னோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஓகேலாம் பை